வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா பரவலுடைய தாக்கம் அதிகரிச்சுக்கிட்டே வந்தது. அதனால் நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நேற்று புதுச்சேரியில் கூட விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கு தமிழகத்தில் தமிழக தலைமைச் செயலாளர் அவர்கள் வந்து 9, 10, 11 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விடுமுறை அளித்து அறிவிச்சிருக்கிறார். கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா, தஞ்சை மாவட்டத்தில் வந்து பள்ளி மாணவர்களை கல்லூரி மாணவர்களை கொரோனா வெகுவாக தாக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி திருச்சியில் கூட ஒரு ஆசிரியருக்கு கொரோனா பரவல் ஏற்பட்டிருந்தது. அந்த பள்ளி மாணவர்கள் மற்ற அரசு ஆசிரியர்களுக்கும் கொரோனா பரிசோதனை செய்கிறதுக்காக உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஏற்கனவே நமக்கு எல்லாம் தெரிஞ்சது, 9, 10, 11 வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஆல் பாஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுடைய கற்றல் தடைபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பள்ளிகள் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு வந்தது. பட் கொரோனாவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால பல்வேறு தரப்பிலிருந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்குமாறு கேட்கப்பட்டது. 12 வகுப்பு பொறுத்த வரைக்கும் பொதுத் தேர்வு அவங்க கட்டாயம் எழுதி ஆகணும், அப்போ தான் மேற்படிப்புக்கு போக முடியும். ஏன்னா 12 வகுப்பு மதிப்பெண்களை வச்சு தான் தமிழகத்தில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இந்த மாதிரியான படிப்புகளை தவிர மீது எல்லா படிப்புகளுக்கும் வந்து அட்மிஷன் போடுறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து பள்ளிகள் இயங்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற சூழலில் மற்ற வகுப்புகளுக்கு விடுமுறை அளிச்சிருக்கிறாங்க. இது தமிழக அரசு பள்ளித்திட்டத்தின் கீழே படிக்கிறவங்களுக்கு தான் பொருந்தும். மற்ற பள்ளித்திட்டங்களில் படிக்கிறவங்களுக்கு வந்து 10 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் தொடர்ந்து இயங்கும், மற்ற வகுப்புகளுக்கு வந்து விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க. மறு உத்தரவு வர்ற வரைக்கும் பள்ளிகள் திறக்கப்படாது. ஆனால் ஆன்லைன் கிளாஸ் வந்து தொடர்ந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஆன்லைன் கல்வி தொலைக்காட்சி வழியாக கல்வியை தொடர்ந்து மாணவர்கள் கற்றுக்கிட்டு தான் வரணும். அதுலேயும் 9, 11 வகுப்பு மாணவர்கள் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா அடுத்த ஆண்டு கொரோனாவுடைய தாக்கம் குறைஞ்சிரும், ஏன்னா தடுப்பூசி வந்துருச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கொரோனாவுடைய தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு முழுமையான பாடத்திட்டத்தில் தேர்வுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வரக்கூடிய ஆண்டுகளில் இருக்குது அப்படிங்கிறதுனால 9, 11 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய கற்றலில் தொடர்ந்து கவனமாக இருங்க. 10 வகுப்பு மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நிறைய படிங்க. உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்னங்கிறத தீர்மானிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான படிப்புகளை மேற்படிப்பில் தேர்ந்தெடுக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க. 11வதுல என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக யோசிங்க. அதை பற்றி நம்மளோட சேனல்ஸ்லையும் நிறைய வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நானும் லிங்க் வந்து முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் எடுக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் புதுசாக வீடியோவும் போடுறேன் என்ன மாதிரியான குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி. ஸோ 22ஆம் தேதியிலிருந்து விடுமுறை அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்குது. அப்போது ஆக்சுவலாக பார்க்க போனால், இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் ஸ்கூல்லேருந்து வந்துட்டீங்க அப்படின்ட்டு திரும்ப ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் நிஜம். ஸோ இது வந்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கொரோனாவுடைய தாக்கம் தங்களை பாதிச்சிருமோ அப்படிங்கிற அச்சத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக உங்களுடைய படிப்பை தொடர்ந்துக்கிட்டு இருங்க. அதுதான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு எப்பவுமே முக்கியமானது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட அப்டேட்ஸை உடனுக்குடன் பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.